பரிந்துரை சுபம் பிறருக்காக பரிந்துரைப்பது பற்றி விவிலியத்தில் பல இடங்களில் கூறப்பட்டிருக்கின்றது. திருத்தூதர் யாக்கோப்பு 5:16 ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள் என்று கூறுகின்றார். பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6:18-20 இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், எனக்காகவும் மன்றாடுங்கள் என்று கூறுகின்றார். மீண்டும் 1 தீமோத்தேயு 2:2 தொல்லையின்றி அமைதியோடு வாழ, அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும் என்று கூறுகின்றார். பிறருக்காக பரிந்துரைப்பது எப்படி? விண்ணகத்தில் இருக்கும் நமது அன்பு தந்தையோடு தொடர்பு கொள்ளும் அருமை சாதனம்தான் செபம். தனக்கு ஏற்ற விதத்தில், பயனுள்ள விதத்தில் எவ்வாறு செபிக்க வேண்டும் என்று இறைவன் விவிலியத்திலே கூறுகின்றார். வல்லமையுள்ள பரிந்துரைத்தலுக்கு விவிலியம் கூறும் சில வழிமுறைகளை இங்கே நான் குறிப்பிடுகின்றேன். 1, உள்ளத்திலிருந்து உணர்வோடும் இதய சுத்தியோடும் பரிந்துரையுங்கள். 2, அடிக்கடி பிறருக்காக பரிந்துரைக்க வேண்டும். மத்தேயு 6:11 இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எனவே எமது தேவைகளுக்காகவும் மற்றவர்களின் தேவைகளுக்காகவும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மன்றாட வேண்டும். அடுத்து, எமக்கு எது எது தேவை என்று இறைவனுக்கு தெரியும். எனினும் எமது தேவைகள் எவை எவை என்று குறிப்பிட்டு சொல்லுவது நன்று. எவையெல்லாம் எமது முக்கிய தேவைகள் என்று நாம் குறிப்பிட்டு சொல்லுவதை இறைவன் விரும்புகின்றார். அடுத்து, நம்பிக்கையோடு பரிந்துரையுங்கள். நம்பிக்கை பற்றி விவிலியம் முழுவதும் பரவலாக கூறப்பட்டுள்ளது. எது நமக்கு நல்லது, எது அவசியமானது என்று நமது அன்பத் தந்தையாகிய இறைவனுக்கு முன்கூட்டியே தெரியும். அதை அவருக்கு ஏற்ற விதத்தில் நிச்சயம் தருவார் என்ற ஆழமான நம்பிக்கை நமக்கு தேவை. மத்தேயு 15:22 குறிப்பிடும் கனானிய பெண்ணின் நம்பிக்கை, அது போன்ற பல நிகழ்வுகளில் நாம் இதை காணுகின்றோம். இயேசு குணமளிக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்றே விவிலியம் குறிப்பிடுகின்றது. அடுத்து, உண்மை அன்புடன் பரிந்துரையுங்கள். நாம் பரிந்துரைக்க வேண்டியவர்கள் உண்மையான தேவைகளில் உள்ளவர்கள். இறைவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆழமாக அன்பு செய்கின்றார். அதே போன்று நாமும் அவர்களை அன்பு செய்வதை விரும்புகின்றார். இறைவனின் அன்பு தன்னலமற்றதாய் உள்ளது போல் எமது அன்பும் தன்னலமற்றதாய் இருக்க வேண்டும். அடுத்து, ஆர்வத்துடன் பரிந்துரையுங்கள். திருத்தூதர் யாக்கோப்பு 5:16 நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் என்று கூறுகின்றார். அடுத்து, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு பரிந்துரையுங்கள். உடல் சார்ந்த உதவிகள், ஊக்கமூட்டும் வார்த்தைகள், அன்பான வாழ்த்துமடல், தொலைபேசி அழைப்பு, நேரடி சந்திப்பு போன்றவை இவற்றுள் அடங்கும். உமக்காக நான் மன்றாடுகின்றேன் என்று கூறுவது அந்த குறிப்பிட்ட நபரை உற்சாகப்படுத்துமென்றால் அவ்வாறு கூறுவதில் தவறில்லை. இறுதியாக, நோன்பிருந்து பரிந்துரையுங்கள். ஒருவரின் நிலைமை மிகவும் காத்திரமானதாயிருந்தால் நோன்பிருந்து பரிந்துரைப்பது விரும்பத்தக்கது. முன்னுதாரணமான பரிந்துரை செபத்தை தானியேல் ஆகமம் 9 நாம் காணலாம். இதில் பரிந்துரையின் அனைத்து பண்புகளும் அடங்கியுள்ளன. 9:2 இறை வார்த்தையின்படி பரிந்துரையுங்கள். 3, ஆர்வமுள்ளதாக பரிந்துரையுங்கள். 4, தன்னல மறுப்புள்ளதாக பரிந்துரையுங்கள். 5, இறை மக்களோடு தன்னலமின்றி தம்மை அடையாளப்படுத்தி பரிந்துரையுங்கள். 5:15
பாவ அறிக்கையால் உறுதிப்படுத்தி பரிந்துரையுங்கள். வசனங்கள் 4, 7, 9, 15 இறைவனின் பண்புகளுக்கு பணிந்து பரிந்துரையுங்கள். திருவசனங்கள் 16:19 இறை மகிமையே இறுதி இலக்காக இருப்பதற்காக பரிந்துரையுங்கள். பரிந்துரையின் பலன்கள் என்ன? பரிந்துரை வழியாக இறை வார்த்தையை நமதாக்குவதால் நாம் உருமாற்றம் பெறுகின்றோம். பரிந்துரை நமது நம்பிக்கை, எதிர்நோக்கு என்பவற்றை புதுப்பிக்கின்றது, நமக்கு வாழ்வளிக்கின்றது. பரிந்துரை பயனளிக்கும் போது பரிந்துரைப்பவர் இறைவனின் கருவியாக செயல்படுவதை காண முடியும். பரிந்துரை செய்யும் போது பரிந்துரைப்பவர் பல மடங்கு நன்மைகளை, பல மடங்கு அருள் வளங்களை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்றார். பரிந்துரையின் வழியாக நமக்கும் பல பயன்கள் உண்டு. நான் என்ற குறுகிய வேலி சிதைகின்றது, நம் வானங்கள் விரிகின்றன, தன்னலம் மறைகின்றது, நலிந்தவரின் துன்பம் நம்மையும் தொடுகின்றது. நம் இதய வீட்டில் எல்லோருமே குடிபுகுவதால் நாமே ஊர்.